கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 1. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். என்னாகும் 23:10. நமது கர்த்தராகிய இயேசு ஒரு நீதிமானாக இருந்தார். ஆகவே மரணத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் தம் ஜீவனையை கொடுத்தது போல நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்பு, வசதி, இன்பம், சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் தெய்வீக திட்டத்திற்கு ஏற்ப அவர் தியாகம் செய்து மரித்திருக்கிறார். நாமும் அவருடைய மரணத்துக்குள்ளாக உடன்படிக்கை செய்ததை நினைவு கூற வேண்டும். அவரோடு கூட மரித்தோமே ஆனால் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எந்த அளவு விசுவாசத்தோடு அவரோடு அவரில் நினைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் அவருடைய மகிமையில் சாகாமையிலும் ஆசீர்வாதத்திலும் உயிர்த்தெழுதலில் நிச்சயம் பங்கு பெறுவோம். பிஸ்கா மலையின் குடிமுடியில் நின்று கொண்டு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை முன்னிட்டு தற்கால துன்பங்களை சகித்து உள்ளான மனுஷனில் பலப்பட்டு உறுதியாக நிற்போமாக. நமது தலையாகிய கிறிஸ்து இவை யாவையும் வென்றது போல நாமும் நிச்சயமாய் வெல்வோம் என்று நிச்சயத்தோடு நம்முடைய நோக்கத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போமாக என்பதே ஆமேன்.